வணக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் அவரை பார்த்தவுடன் பறந்து வந்த பறவைகள் செய்த செயல் அப்படியே பூரித்து போய் நின்ற முதலமைச்சர் ஸ்டாலின். இதை பத்தின மொழியோர் தலைப்பு நம்ம பார்க்கலாம். நேற்று மாலை சென்னை கதீட்ரல் சாலையில் தோட்டக்கலைத்துறையின் 6.9 ஏக்கர் நிலத்தில் ரூபாய் 46 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ள உலக தரத்திலான கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். அதாவது உலகத்தரம் வாய்ந்த இந்த பூங்காவை அமைத்துள்ள கடந்த 27/2/2024 அன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. அதன்படி பறந்து விரிந்த பசுமை சூழலில் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் பல்வேறு வகையான அழகிய அரிய வகை தாவரங்கள் மற்றும் மரங்களை கொண்டதாக உலகத்தரத்துடன் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். பின்னர் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் உயர்தர தோட்டக்கலை அருங்காட்சியகம், ஆர்கிட் குடில், கண்ணாடி மாளிகை, அலங்கார வளைவு, பசுமை குகை, பறவையகம், இசை, நீரூற்று போன்றவற்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுற்றி பார்த்தார். அது மட்டுமல்லாது இதனை வடிவமைத்தவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாராட்டு தெரிவித்து பாராட்டு சான்றிதழையும் வழங்கி சிறப்பித்தார். முன்னதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த பூங்காவை சுற்றி பார்க்கும் போது நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது மிகவும் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த பூங்காவின் ஒவ்வொரு பகுதியும் சென்று மிகுந்த ஆச்சரியத்துடன் சுற்றி பார்த்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்த அயல்நாட்டு பறவைகளை கொண்டு ஒரு பறவைகத்திற்குள் நுழைந்தார். அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்தவுடன் அங்கிருந்த பறவைகள் பறந்து வந்து அவர் மீது அமர்ந்தது. இது அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. மேலும் இதனால் பூரித்து போன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த பறவைகளிடம் கொஞ்சி விளையாடினார். அத்துடன் அந்த பறவைகளுக்கு ஆப்பிள் ஊட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பறவைகளுக்கு இரையும் போட்டார். பறவைகளும் அதனை மிகுந்த மகிழ்ச்சியோடு சாப்பிட்டது. இந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அமைந்தது. அத்துடன் இது தொடர்பான வீடியோவும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், கே என் நேரு உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்களும், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும், அரசு அதிகாரிகளும் என பலர் கலந்து கொண்டனர். உலகத்தரம் வாய்ந்த இந்த பூங்காவினை பார்வையிட நுழைவு கட்டணம் பெரியவர்களுக்கு ₹100, சிறியவர்களுக்கு ₹50 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதர சிறப்பம்சங்களை பார்வையிட தனியே கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் சென்னை கதீட்ரல் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து பார்வையிட்ட போது அங்கிருந்த பறவைகள் பலவும் பறந்து வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீது அமர்ந்த இந்த நிகழ்வு பற்றியும் அந்த பறவைகளுக்கு பாசத்துடன் இறை போட்டு மகிழ்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.